ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான சுவையான குஞ்சு கருவாடு தொக்கு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கெலாம் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம சைட் டிஷ்னு சொல்லலாம். இது எப்படி செய்யலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் குஞ்சு கருவாடுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப 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 குட்டி 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 குட்டியாக இருக்கும், ஆனால் செம்ம சூப்பராக இருக்கும். இதை வந்து லைட்டாக அலசி எடுத்துக்கலாம். இதில் மண் இருக்கும், அதனால் நம்ம அலசி எடுத்துக்கணும். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கோம், இல்லை எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் காய்ச்சதும் நம்ம ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கோம், அதை அப்படியே சேர்த்துக்கிறோம். இந்த கருவாட்டுக்கு வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூட நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா கண்ணாடி பதாளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், மூணு தக்காளி கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த குஞ்சு கருவாடை நம்ம கழுவும் போது இது மாதிரி ஒரு வடிகட்டியில் வச்சு கழுவுங்க. ஏன்னா இதில் நிறைய மண் இருக்கும். இதை மாதிரி கழுகும் போது, இந்த பைப்பு திறந்து விட்டு இப்படி கழுகும் போது, இதில் உள்ள மண்ணெலாம் இந்த ஓட்டை வழியாக போயிடும். அப்போ நமக்கு சாப்பிடும் போது மண் வந்து வாயில் நெரு நெருன்னு இருக்காது. பாருங்கள், தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது மாதிரி ஸ்டேஜுக்கு ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன சேர்க்குறோன்னா, கொஞ்சம் மஞ்சத்தூளும் மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஃபுல் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். என்றைக்குமே காரத்துக்கு சேர்க்கும் போது உங்கள் காரம் எவ்வளோ ஜாஸ்தி கூடவோ குறைச்சினா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க. இதுக்கு கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆனதுமே நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம கழுகி வச்சுருக்க இந்த கருவாடு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ஒரு மூடி போட்டு இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. பாருங்கள், நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரசம் தண்ணி சாம்பார் வச்சுட்டு இதை மாதிரி குஞ்சு கருவாடு தொக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது தண்ணி சாம்பார், ரசம், சாம்பார், அதுக்கு தான் ரொம்ப ஏற்ற ஒரு டிஷ்ன்னு சொல்லலாம். இது ரொம்ப நேரம்லாம் ஆகாது செய்கிறதுக்கு. நமக்கு ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பரான சுவையான குஞ்சு கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதை மாதிரி மேலும் நல்ல நல்ல ரெசிபிக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் சிம்பிளையும் அழுத்துங்க. தேங்க்யூ.